கும்பகோணத்தில் மாசி மக பெருவிழாவின் நான்காம் நாளான இன்று ஆதி கும்பேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் இருந்து யானை முன் செல்ல நாதஸ்வர மேளதாளம் முடங்க 63 நாயன்மார்களும் அவர்களைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வெள்ளி பள்ளக்கில் பவனி பெற வேதிகுழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமிகளையும் நாயன்மார்களையும் ஒரு சேர தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமுக பெருவிழா உலக பிரசித்தி பெற்றது. அது தவிர்த்து ஆண்டுதோறும் மாசிமக பெருவிழா 10 தினங்களுக்கு 12 சிவாலயங்கள் மற்றும் 5 வைணவ திருத்தலங்கள் என ஒரு சேர நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா சைவ தலங்கள் 6 கடந்த 25 தேதி சனிக்கிழமையும் தொடர்ந்து வைணவ தலங்கள் 3 கடந்த 26 தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கும் கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவின் நான்காம் நாளான இன்று சைவ தலங்களில் முதன்மையாக விளங்கும் ஆதி கும்பேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் இருந்து சேகரா பெருமான் உள்ளிட்ட 63 நாயன்மார்கள் வரிசையாக தனித்தனி வாகனங்களிலும் எழுந்தருள கோயில் யானை மங்களம் முன் செல்ல சிறப்பு மேளதாள நாதஸ்வர மங்கள இசை முடங்க வீதியுலா விசேஷ தீபாராதனையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அழகிய பல்லாக்கில் உற்சவர் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகையுடன் எழுந்தருளி உலா வந்தனர். தொடர்ந்து விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி சண்டிகேஸ்வரர் ஆகியோரும் தனித்தனி பல்லாக்கில் எழுந்தருளி உலா வந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு வேதிகுழா கண்டருளிய சுவாமிகளையும் 63 நாயன்மார்களையும் ஒரு சேர தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். முக்கிய நிகழ்ச்சியாக வருகிற 6 தேதி திங்கட்கிழமை நண்பகல் 12 மணியளவில் 12 சைவ திருத்தலங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் மகாபலத்தின் 4 புற கதைகளிலும் ஒரு சேர எழுந்தருள மாசிமக தீர்த்தவாரி நடைபெறுகிறது. வழித்துறை ஒன்றறியே வார்த்தை